ஏன்னா இன்றைக்கி உலக மாந்தர்கள் எப்படி இருக்காங்க தெரியுங்களா ஒரு ஒருத்தருடைய லைஃப்பில் கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை பார்த்து பாரப்படுகிறவர்கள் ஒரு அஞ்சு பேருனா பரியாசம் பண்ணுறவங்க ஐம்பது பேராக இருக்கிறாங்க இதெல்லாம் நான் பார்க்குறேன் பாருங்க ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அந்த கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுறவங்க ஒரு அஞ்சு பேர் தான் நல்லது வேணும் அதுங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது ஐம்பது பேராக இருக்குதுங்க அவங்களுக்கு ஒன்னு தெரியல என்ன தெரியுமா பிறரை பரிகாசம் பண்ணுகிற நமக்கும் அப்படிப்பட்ட நிலை வரும் என்பதை அறியாதிருக்கிறார்கள் அதாங்க உண்மை இன்னைக்கு நம்ம கண்கள் திறக்கணும் ஆண்டவர் எந்த குடும்பத்துக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நான் பரியாசம் பண்ற இடத்துல இருக்கக்கூடாது பரிதாபப்படுகிற அனுதாபப்படுகிற இடத்தையும் கடந்து ஜெபிக்கிற ஒரு இடத்துக்கு நான் வரணும் ஆண்டவர் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க நான் அவர்களுக்காக பாரப்படுகிற ஜெபிக்கிற அதுதான் கிறிஸ்துவின் சரீரம் நடந்து போயிட்டே இருக்கீங்க உங்களுக்கே தெரியல வேகமாக நடக்கிறீங்க உங்கள் கட்ட விரல் போயிட்டு ஏதோ ஒரு சுவர்லேயோ கல்லிலேயோ இடிச்சுக்கிச்சு உங்கள் கால் கட்ட விரல் இடிச்சுக்கிச்சு என்ன பண்ணுவீங்க நல்லா வேணும் நல்லா வேணும் வாங்க 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 இன்னும் வேணும் சொல்வோமா உக்காந்துருவோம் போட்டாத தடவி கட்ட வரலை சில பேர்லாம் கட்டவரெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது சில பேர் ஆள் நல்லா இருப்பாங்க காலை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் காலை நிறைய பேர் கவனிக்கிறது கிடையாது சரியா கழுவுறது கூட கிடையாது ஆனால் அடிப்பட்டா அதுக்கு கவனம் எவ்வளோ கேர் எடுக்கிறாங்க தெரியுங்களா அதை பாதுகாத்து சுத்தமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ கேர் எடுப்பாங்க பாருங்க ஏன் அது ஏன் சரீரமாச்சே அதுபோல் தான் நமக்கும் ஒரு அக்கறை வர வேண்டும் என் சபையில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருந்தால் அவர்கள் என் சரீரம் என்னோடு இணைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாய் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தான் ஆகவேதான் சபையார் என்ன செஞ்சாங்களா சிலர் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் சிலர் சிறை கொலை செய்யப்படுகிறார்கள் சபையார் என்ன செய்தார்கள் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள் இன்னைக்கு சபை செய்ய வேண்டிய காரியம் என்ன மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு அடுத்த விஷயத்துல பாதிப்புகளுக்கு அடுத்த விஷயத்துல வருத்தங்களுக்கு அடுத்த விஷயத்துல சங்கடங்களுக்கு அடுத்த விஷயத்துல நாம் அவர்களுடைய துக்கங்களோடு பகிர்ந்து கொள்வது அவருடைய துக்கங்களை பார்த்து பரிகசிப்பது அல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எந்த குறை இருந்தாலும் பிறர் வாழ்க்கையில தயவு செய்து மறைக்க கத்துக்கோங்க மணிக்க கத்துக்குங்க நீங்கள் தெரியாது உங்களுக்கு என் அனுபவத்தில் நான் இந்த இந்த வார்த்தை சொன்னதுனால என் என் நம்ம என் மனசு அதை பொதுவாக நம்ம மனசு வந்து சில நேரத்தில் கல்லறை மாதிரி இருக்கணும் புரியலையா புரிகிற மாதிரி ஐயா அப்படின்னா கல்லறையில் மூ போட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அது மாதிரி சில பேர் உங்ககிட்ட சொல்கிற தகவல்கள் சில பேர் வாழ்வில் நீங்கள் காணக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அது அவருடைய மான பிரச்சனை அது நீங்கள் ஒரு நாளும் வெளியே காண்பிக்கவே கூடாது அதை அப்படியே நீங்க மூடி அதை எப்படி ஒரு கல்லறையை மாதிரி நீங்க வச்சுக்கணும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அதெல்லாம் நம்மளால முடியவே முடியாது ஒரு நாள் கட்டுப்பாடா இருப்போம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது தூக்கமே வராது அன்னைக்கு ராத்திரி சொல்லி அவடுமே தூக்கம் வர மாட்டேங்குது ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் வெடிச்சிடும் அதுவும் பெண்களுக்கு ரகசியம்னா வாய்ப்பில்லை ராசா நான் ஒரு போதகன் நான் இருக்கின்றபடி அநேக குடும்பங்கள் தாராளமா ஓபன் ஆகிட்டு எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க நான் கர்த்தருடைய சன்னிதானத்துல சத்தியத்தை நான் பேசுறேன் அநேக குடும்பத்தின் சம்பவங்கள் என் மனதில் கல்லறையாக இருக்கிறது ஒரு நாளும் அதை நான் எவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டது கிடையாது சொன்னதும் கிடையாது ஏன்னா அதுதான் கிறிஸ்துவின் சபையின் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அன்போ அக்கறையும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க சின்ன வயசுல இருந்து என்னன்னா உட்டாளங்களை எல்லாம் பண்ணிருக்கீங்க பர்சனலா சொல்வீங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய உட்டாளங்கடி நடந்திருக்கோம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷங்கிட்ட சொல்லியிருப்பீங்க மறுநாளே டைவர்ஸ் ஆயிருக்கும் அங்கெல்லாம் மறைக்க நமக்கு தெரியுதுல்ல புருஷங்கிட்ட சொல்ல மாட்டோம் மனைவி கிட்ட சொல்ல மாட்டோம் மாமியர்கிட்ட சொல்லவே மாட்டோம் அதெல்லாம் எப்படி நம்ம மூடி கல்லறையா வச்சிருக்கிறோமோ அதுபோல் அநேகருடைய உங்கள் வாழ்வில் கல்லறைகளாக இருக்க வேணும் அப்படி நீங்க கட்டி காத்தீர்கள்னா நான் சொல்றேன் உங்க மானமும் கட்டி காப்பாற்றப்படும் எழுதி வச்சுக்கோங்க அலையலோயா நீங்கள் அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழக்கப்படும் அன்பானவர்களே அதான் கிறிஸ்துவின் சரீரம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நம்ம பிள்ளைங்க நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணிடுச்சு மிஸ்டேக் பண்ணிடுச்சு குற்றம் பண்ணிடுச்சு சொல்லுவோமா ஃபோனை போட்டு நாலு பேருக்கு தெரியுமால இப்படி பண்ணிட்டா போல பைய பிள்ள சொல்வோம் என் குடும்பம் என் சொந்த குடும்பம் என் தனிப்பட்ட வாழ்க்கை எத்தனை மரியாதைக்குரியதோ அதுபோல்தான் ஒவ்வொருவருடைய குடும்பமும் தன்னுடைய மானமும் மரியாதையும் முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு தெய்வ பிள்ளைகளே அனைவருடைய சம்பவங்களை இதயத்தில் கல்லறையாக வைத்து மூடுங்கள் நான் சொல்லுகிறேன் அதுதான் நீங்கள் உங்களை எப்படி நேசிக்கிறீர்களோ அப்படி பிறரை நேசிப்பதற்கு சமமா இருக்கிறது அதுதான் வேதம் சொல்லுகிறது உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே பிறருடைய குற்றங்களை பிறருடைய குறைகளை பிறருடைய தப்பிதங்களை சிலருடைய பாவ செயலா கூட இருக்கலாம் சிலருடைய மீ இருக்கலாம் அக்கிரமங்களா இருக்கலாம் அவர்கள் செய்ததான அநியாயங்களா கூட இருக்கலாம் ஆண்டவரே அதை அவங்க உங்ககிட்ட தெரியப்படுத்தும் பொழுது அன்போடு ஜெபித்தருக்காக உங்ககிட்ட தெரியப்படுத்தும் பொழுது உங்களுக்கும் அது தெரிய வந்து வந்து விடுமையானால் ஆண்டவரே மற்றவருடைய மானத்தை ஆண்டவரே பிறருக்கு தூஷணமாய் தூற்றி திரிந்து கிறிஸ்துவின் சரீரத்தை நான் ஒரு நாளும் கேவலப்படுத்தாத ஒரு நாளும் ஆண்டவரே அவருடைய மானத்தை நான் ஆண்டவரே இன்றைக்கு பிறருடைய பெயரை நற்பெயரை கட்டி காக்குற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு உங்களால சொல்ல முடியுமா போத்திபாரின் போத்திமாரின் மனைவி யோசேப்புக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தாள் இல்லையா அவன் செய்யாத ஒரு குற்றத்தை அவன் செஞ்சான்னு எல்லார்கிட்டையும் சொன்னான் நீங்க பைபிள் ஒரு இடத்துல பாருங்கிட்டேயே கூட சரி பைபிள் தாம் அந்த அந்த பெண்மணியுடைய மானத்தை வாங்கவே இல்லை அவதான் அவனை பத்தி எல்லார்கிட்டையும் தப்பு தப்பா சொன்னான் செய்யாததெல்லாம் சொன்னான் ஆனா அவன் ஒரு நாளும் வாயை திறந்து யாரை குறித்தும் தவறாய் சொல்லவே இல்லை தன் சகோதரர்கள் செய்த குற்றத்தை கூட அவன் என்ன செய்யல சொல்லவே இல்லை அவன் ஒன்னு சொன்னான் இதையெல்லாம் மறப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார் அதனால தாங்க அவன் அதிபதியா மாறினா இருங்க கை திருட்டு இருங்க பிளீஸ் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இதெல்லாம் மறந்து தான் அவன் அதிபதியான ஆனா நீ அடுப்பாங்கரையில இருக்கிற அடுப்பாங்கரையில் இருக்கிற வாழ்க்கை அதிபதியான வாழ்க்கையா மாறணும்னா நான் சொல்லட்டுமா பிலருடைய தப்பிதங்களை மூடி மறைத்து வைக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு மீட்கப்பட்டவர்களுக்கு அவசியமானது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஒரு யோசிப்பின் ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவர் சொல்லட்டும் என்னை பத்தி கூட அவங்க தப்பா சொல்லட்டும் பிரச்சனை கிடையாது ஏன்னா என்னை நீதிகரிக்கிறவர் கிறிஸ்துவா இருக்கிறார் நீதி உள்ள அதிபதியா இருக்கிறார் நான் சொல்லட்டுமா இந்த உலகத்துல உன்னை நீதியாய் நியாயம் திருக்கக்கூடிய அளவுக்கு சரியான நபர் இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் கிடையாது சரியாய் நீதி திருக்கக்கூடிய நியாய அதிபதி அவர் ஒருவர் மட்டும்தான் ஆனா அவரே இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவரா இருந்து பொறுமையுள்ளவரா இருக்கிறதுனால காலத்திற்கு முன் யாரை குறித்தும் தீர்ப்பு கொடுக்காதீர்கள் காலத்துக்கு முன்னாடி யாருக்கு தெரியும் நாளைக்கு அவங்கதான் கர்த்தருக்காக பெரிய சாட்சியை திகழ்வாங்க நாளைக்கு அவங்க தான் நம்மளை விட ஆண்டவருக்காக வைராக்கியமா ஜீவிப்பாங்க நாளைக்கு தேசத்தின் எழுப்புதலுக்கு தேவாதி தேவன் ஒரு பலத்த கருவியை அவர்கள் எடுத்து தேவாதி தேவன் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றோம் அப்போ சபையை நாம் நேசிக்கணும் சபையாரை நம்ம நேசிக்கணும் நம்ம குழந்தை மேலே நம்ம எவ்வளோ பொறுத்துக்கிறோம் இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா நம்ம குழந்தைகளுடைய தப்பிதங்கள் எவ்வளோ நம்ம அதை மறந்து அரவணிச்சு போகிறேன் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த தேசத்துக்கு தகப்பனாக தாயாக இருப்பீர்கள் அந்த ஜபங்களுக்கு பரலம தகப்பன் மகத்தான பதிலை தருவார் தேசம் தேவனை காணும் நாம் ஜபிக்கும் பொழுது இடங்கள் அசைய ஆரம்பிக்கும் எத்தனை பேர் நம்ம ஆமேன்னு சொல்றோம் அப்போ சபையார் என்ன செய்தார்கள் மீட்கப்பட்டவருடைய குடும்பங்களில் வந்ததான துன்பங்கள் சிறைகள் பல வகையான பாடுகள் உபத்துருவங்கள் கொலைகள் இதன் மத்தியிலே சபையார் செய்த ஒரு காரியம் என்ன அவங்க ஒன்னா கூடி நான் அப்பவே சொன்னேன் நான் அப்பவே அவளுக்கு சொன்னேன் நான் அப்பவே அவனுக்கு சொன்னேன் நான் பேதர்கிட்ட அப்போவே சொன்னேன் போவாதன்னு கேட்டாரா அவரு போய் மாட்டிக்கிட்டார் பார் இப்படிலாம் அவங்க இல்லை பரலோக தேவனாதி தேவனை நோக்கி ஊக்கமாக ஜிபிக்க ஆரம்பித்தார்கள்